வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலான்னா, அறிக்கை மூலத்தில் வந்து வழிகாட்டுதல் வந்து நம்ம அப்பப்போ நிறைய பயிலரங்கு நடத்துகிறோம். இந்த ஒரு 5 வருடங்கள் ஏறதால் ஒரு 5000-10000 பேர் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நான் மட்டும் இல்லை, மூத்த பயண பங்களிப்பாளர்கள் எல்லாருமே அது மாதிரி தான். தொடர்ந்து ஒரே வினாக்கு விட தர்றதும் இல்லை, திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரே வினாவுக்கு பலருக்கும் பதில் சொல்கிறது கொஞ்சம் அயற்சியாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்காக நாங்கள் வந்து பதிவுகளை வந்து பதிவு பண்ணி பல இடங்களில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ யூடியூப்லேயும் மற்றவங்களையும் போடுறத வந்து ஒரு முதன்மையான செயலாக நாங்கள் வச்சுக்கல, விக்கிக்குள்ளேயே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த திட்டத்தை வந்து எனக்கு வந்து முதல் அறிமுகப்படுத்த மயூரன் இலங்கை நண்பர் ஒரு 2009லேயோ என்னமோ அதை வந்து செஞ்சார். அப்போ விட இப்போ தொழில்நுட்பம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதை நல்லா முனைப்பாக செய்கிறதுக்கு ஈடுபடுத்தினவர் வந்து பாலாஜி அப்படிங்கிற விக்கிமூல நண்பர். அவர் தான் விக்கிமூலத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு விக்கித்தரவுங்கிற பகுதியை எடுக்க போகிறார் அவர். பாருங்கள், அவங்களாம் சந்தித்து பேசுகிறதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அவர் செஞ்ச சில பதிவுகளை வந்து நம்ம காட்டுறோம். எந்த விக்கி மூலத்தை எந்த ஒரு விக்கி தமிழ் திட்டத்துலேயும் அது வந்து இருக்காது. தமிழ் திட்டங்கிறது என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. விக்கிவீடியா, விக்ஷனரி, விக்கி செய்திகள், விக்கி நூல்கள், விக்கி மேற்கோள்கள், பொதுவாகம், விக்கித்தரவு, இதெல்லாம் தமிழ் வந்து முனைப்பாக இருக்கும். இந்திய அளவில் பல சாதனைகள் நம்ம பண்ணியிருக்கோம், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இதில் இந்த உங்களுக்கு சரி, நேரடியாக இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த விக்கி மூலம் பார்க்குறீங்க, இதில் வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசுபடுத்தி காமிக்கணுங்கிற நோக்கத்தோடு நகர்த்தி காமிக்கிறேன். ஆ, இது இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? விக்கி மூலம் ஓர் அறிமுகம், இதை அழுத்தி நீங்கள் பாருங்கள் சரிங்களா? இப்படி அவர் பேசுவார். சரி, இது மட்டும் தான் செஞ்சுருக்காரா அப்படின்னா, அடடா இருங்க, இதுமாரி நிறையா செஞ்சுருக்காரு. அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி நம்மளுக்காக உருவாக்கியிருக்காங்க. சரி, இதில் மேலும் இருக்குது பாருங்கள், இதை அழுத்துனீங்கன்னா இது மாதிரி நிறையா உங்களுக்கு காமிக்கும். விக்கி மூலம் பற்றி இதில் வந்து உங்களுக்கு நிறைய பதிவுகள்லாம் இருக்குது சரிங்களா? எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 பதிவுகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது விக்கி மூலத்தில் ஏன் போடுறோம், அது யூடியூப்பில் ஏன் போடுறோம்னா, அங்கே பதிவிட்டு உங்களுடைய பின்னூட்டத்தை வாங்கிக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்தி சீர்மை பண்ணி இந்த இடத்துல நம்ம போடுவோம் சரிங்களா? இது மாதிரி விக்கி மூலம் பற்றி இங்கே பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மேலே, இது உங்களுக்கு அடியில் இருக்கும். கீழே ஒவ்வொரு பதிவுலையும் கீழே அடிப்புறம் வந்து பகுப்புன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் கேட்டகரின்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு சரிங்களா? இப்படி போனீங்கன்னா இதெல்லாம் தமிழாக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், விரைவில் உங்களுக்கு போகணும். பெரும்பாலும் ஆங்கிலம் இருக்கும், ஏன்னா இந்த பொதுவாக்கத்தில்ங்கிறது பன்மொழிகள் செயல்படக்கூடிய இடம், அதனால் வந்து இதுமே ஒரு செயல்படுறதுக்கு ஒரு முறைமை இருக்குது, அதன்படி தான் செயல்படணும். சரி, இப்போ இந்த திரையில் கூடுதல் குறைவாலாம் தெரியும், அதெல்லாம் பொறுத்துக்குங்க. இதில் வந்து நான் வந்து ஓரளவு எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்ருக்கேன். நானும் பிறரும் உருவாக்கினதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதோடய இணைப்பு நான் வந்து உங்கள் வாட்ஸ்அப் இதில் தரேன் சரிங்களா? எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் இருக்காதிங்க, பிற இதெல்லாம் இருக்குது, அதை நான் அப்புறம் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா அந்த திரை ரொம்ப பெரிய, இந்த திரைப்பதிவு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக வந்துடும். அப்புறம் அதுக்காக தவிர்க்கிறதுக்காக நான் திரும்பவும் வந்து விக்கி மூலத்துக்கே போகிறேன். விக்கி மூலம் வரீங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும், இதை பாருங்கள், கற்றுக்குங்க. அதேமாரி மேலும் நடத்துனீங்கன்னா நிறையா உங்களுக்கு சொல்லும். அது இது போய் பார்த்துட்டு வினா கேளுங்க, தயவுசெய்து பார்க்காமையே நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே வினா கேட்குறது தவிர்த்துருங்க. ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, பல பணிகள் எங்களுக்கு இருக்குது. தமிழ் வந்து பிற மொழிகளிலும் போட்டிக்கிட்டு முன்னால் போக வேண்டியதாக இருக்குது, அதுக்காக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இடையிடையே வந்து இது மாதிரி நிகழ்வு கிடைக்கும்போது நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவோம். வணக்கம். ஓங்குக தமிழ் வளம்.